அதான் பானிபுரி சாப்பிடலாம்டா. ஆ சாப்பிடலாம்டா. 12 ரூபாய் 12 ரூபாய் எவ்வளவு வச்சிருக்க? 100 ரூபாய் இருக்குடா அங்க. 100 ரூபாய் இருக்கா? 100 ரூபாய் வெறும் 100 ரூபாய் தான் இருக்கா? சரி ஓகே, இன்னைக்கு பரிதாபங்களோட மாச சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா. க்ரோமில் போய்ட்டு சோசியல் பீட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனால் அதில் பரிதாபங்களோட மாச சம்பளம் எழுதமாக காட்டுது. 4.6K டாலர்லேருந்து 73.5K டாலராம். நம்ம எப்போ போல மினிமம் எடுத்துக்கலாம். 4.6K டாலர். 4.6K டாலர்லாம் இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? 358,496 ரூபா. நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம், சோசியல் பீடை நம்பாதீங்களே, சோசியல் பீடை மட்டும் நம்பாதீங்களே. நான் அதுக்காண்டி தான் எப்பவுமே மேனுவலாக கால்குலேட் பண்ணுவேன் உங்களுக்காண்டி. சோசியல் பீடை நம்பாதீங்கடா, சோசியல் பீடு வேணாம்டா, 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 ஏய் வேணாம்டா, 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 வேணாம்டா. ஓகே, மேனுவலாக பார்த்துருவோமா. பரிதாபங்கள் சேனல் கடைசி 30 நாள் வெறும் 4 வீடியோ தான் போட்டிருக்காங்க. 4 வீடியோஸ்க்கான வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 68,61,357. இந்த சேட்டில் ஒவ்வொரு சேனலுக்கும் 1000 வியூஸ்க்கு 100 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம பரிதாபங்கள் சேனலில் காமெடி சேனலில் சேர்க்கவா இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனலில் சேர்க்கவா? சரி, குத்து மதிப்பு ஒன்று சேர்க்கும். அப்பு, சுப்பு, சுண்ணா, கரண்டி, டப்பு, அப்போ இது தான் சேர்க்கணும். ஸோ காமெடி சேனலே சேர்த்துக்கலாம். காமெடி சேனலுக்கு 1000 வியூஸுக்கு 22 ரூபாலேருந்து 29 ரூபா தருவாங்களாம். நம்ம அதில் பாதி 25 ரூபா எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு போன வியூஸ் அது கூட 1000 வியூக்கு 25 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 171,533 ரூபா வருது. உங்களுக்கான இன்னொன்றும் காமிச்சிருந்தேன். சப்போஸ் என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்டில் அவங்க இருந்தாங்கன்னா 1000 வியூக்கு 7 ரூபாலேருந்து 74 ரூபாய்க்கு கிடைக்குமா? நம்ம இதுலேயும் பாதி எடுத்துக்கலாம், 37 ரூபா. இது அவங்களுக்கு போன வியூஸ் அதுக்கு 1000 வியூக்கு 37 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 253,870 ரூபா. பரிதாபங்கள் சேனல் கடைசி 30 நாள் வெறும் 4 வீடியோ தான் போட்டிருக்காங்க. அந்த 4 வீடியோக்குமே 1.5 லட்சத்துல 2 லட்சரூபா வருது. கடைசி 30 நாளைக்கு இவ்வளோ ரூபானா, அவன் கடைசி 365 நாள் போட்ட வீடியோஸ்க்கு எவ்வளோ ரூபா வந்திருக்கும்? அதே நீங்கள் கொலைப்படுறீங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். க்ரோமில் போய்ட்டு சோசியல் பீட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் அதோட மாச இன்கம் மட்டும் இல்லாமல் அது கீழே அவங்களோட வருஷ இன்கமும் போட்டிருக்கு. இது உண்மையானு தெரியல, இதெல்லாம் நம்ம சும்மா கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பவும் போல் மினிமம் எடுத்துக்கலாம், 55.1K டாலர். அப்படின்னா இந்திய ருபீஸ்க்கு எவ்வளோ தெரியுமா? 42,94,411 ரூபா. இது எவ்வளோக்குள்ள உண்மையாக இருக்குன்னு பார்த்துருமா? இது பரிதாபங்கள் சேனல் கடைசி 365 நாளில் போட்ட வெறும் வீடியோஸ் கணக்கு மட்டும்தான், ஷார்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்போ எண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் உட்காந்து எண்ணிருக்கேன். இதோட கூட வேணா இருக்குமே தவிர, நான் உங்களுக்கு வியூஸ் கூட இருக்கலாம். அதனால் இதோட கூட இருக்குமே தவிர குறையா இருக்காது. யூடியூபோட அல்கோரிதம் படி 1000 வியூஸ்க்கு 100 ரூபா அப்படின்னு இந்த சேட்டில் போட்டிருக்கு. ஆனால் பரிதாபங்கள் சேனலில் காமெடி சேனல் எடுத்துக்குவா இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனல் எடுத்துக்குவா? சரி, ஃபஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் எடுத்துக்கோமா. என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு 1000 வியூஸுக்கு 7 ரூபாலேருந்து 74 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம், 37 ரூபா. இது அவங்களுக்கு போன வியூஸு, அது கூட 1000 வியூஸுக்கு 37 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 41,1,237 ரூபா வருது. இரு இரு இரு, ஏ சோசியல் பீட்லேயும் 42 லட்சம் காட்டுது, இதுலேயும் 41 லட்சம் காட்டுது. ஒரு வழியாக சோசியல் பீடில் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எப்படியோ அதிசயமாக கரெக்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம பரிதாபங்கள் சேனல் காமெடி சேனல் லிஸ்ட்லேருந்து 70 ரூபா கிடைக்குன்னு பார்த்துருமா. காமெடி சேனலுக்கு 22 ரூபாலேருந்து 29 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நம்ம அதில் பாதி எடுத்துக்கலாம், 25 ரூபா. இது அவங்களுக்கு போன வியூஸ், அது கூட 1000 வியூஸ்க்கு 25 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 27,71,106 ரூபா. கிட்டத்தட்ட 27 லட்சத்துலேருந்து 41 லட்சம் வரைக்கும் போன வருஷம் மட்டும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் சம்பளம் கிட்டத்தட்ட 41 லட்சம். ஆனால் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ இடத்துல சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காமெடி எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பராக போனாங்க, எல்லாமே நேச்சுரலாக போனாங்க. முக்கியமாக அந்த சுதாகர், அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எது பண்ணாலும் சிரிச்சிரிச்சு பண்ணுறலாம், வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். அப்புறம் இந்த வீடியோ உண்மை தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ போயின்னு தோணுச்சுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது போயின்னு தோணுச்சுன்னா நேராக பரிதாபங்கள் சேனலுக்கு போங்க, அங்கே போய் உங்கள் இன்கம் எவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. அவங்க சொல்லிட போகிறாங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு?